ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும், தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜூன் மாதம் 28 தேதி வியாழக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், பிரிவு 7, இறை வசனங்கள் 21-29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டி அறிவிழிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுளின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே விண்ணரசை அடைவர். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த பணக்காரர் கோயில் திருவிழா எதுவாக இருந்தாலும் அவர் தான் உபயம் செய்வார். குறிப்பாக வருஷம் அந்தோணியார் திருவிழாவுக்கு முழு செலவையும் அவரே ஏற்று பயங்கர ஆடம்பரமாக கொண்டாடுவாராம். வெடி வெடிக்கிறது, மோளம் அடிக்கிறது, தோரணம் கட்டுறது, இப்படி பல விதமாக மிக சிறப்பாக விமரிசையாக அந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு எல்லா செலவையும் அவர் ஏற்றுக்குவாராம். ஆனால் அவங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த பணியாளர்களுக்கு, அந்த வேலைக்காரங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் தர மாட்டாராம். அவங்கள வந்து மதிக்கிறது கிடையாது, அவங்கள கொடுமைப்படுத்துறது, திட்டுறது, இது மாதிரி அவர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் அவர் இறந்த உடனே மோட்சத்துக்கு போகிற அந்த வழியில் ராயப்பர் அவரை நிறுத்தி, நீ மோட்சத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பணக்காரர் சொன்னாராம்,
நான் எவ்வளோ தரம் நான் உதவி செஞ்சுருக்கிறேன், கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கிறேன், கோயில் திருவிழாலாம் நான் தான் எடுத்து நடத்துவேன், என்னை எப்படி மோட்சத்தில் விடக்கூடாது? அந்தோனியாரை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், அந்தோனியார் திருவிழா ஃபுல்லாக நான் தான் உபயம் செய்வேன், நான் தான் அந்த செலவெல்லாம் ஏற்றுக்குவேன் வருஷம் வருஷம் அப்படின்னு சொன்னோடனே ராயப்பர் அந்தோனியாரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு என்ன இவர் சொல்கிறது என்ன அப்படின்னோடனே அந்தோனியார் அவரை பார்த்துட்டு, அந்தோனியார் எனக்கு தெரியலையா, உங்களை எனக்கு நல்லா தெரியும், உங்கள் திருவிழாவில் நான் தான் கொண்டாடுவேன், நான் தான் எல்லா செலவும் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்தோனியார் அவரை பார்த்துட்டு, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் உன்னை எங்களுக்கு தெரியவே இல்லையே, அந்தோ நீ யார் அப்படின்னு கேட்டாராம். பெரியமானவர்களே, கடவுளினுடைய விருப்பத்தின்படி திருவுளத்தின்படி செயல்படுவது ரொம்ப முக்கியம். நாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறதுனாலையோ அல்லது ஜபிக்கிறதுனாலையோ கோயிலுக்கு போகிறதுனாலையோ இல்லை பல பல்வேறு கொடைகள் நமக்கு இருந்திருக்கலாம், பரிசுத்தாவினுடைய வரங்கள் நமக்கு இருந்திருந்தாலும் ஆனாலும் கடவுளின் விருப்பத்தின்படி கடவுளுடைய கட்டளையின்படி நாம் வாழலை அப்படின்னா நாம் மோட்சத்துக்கு போக முடியாது. அதை தான் தெளிவாக இயேசு இந்த நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். பல நேரங்களில் நாம் சமய ஒழுங்குகளை சடங்குகளை ஒரு சம்பிரதாயங்களை கடைபிடிச்சிட்டா போதும், அதை ஃபாலோ பண்ணிட்டா போதும், நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம், கடவுள் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். அது தவறு என்பதை இந்த நற்செய்தியில் இயேசு சுட்டி காட்டுகிறார். மூன்று விருப்பங்கள் இருக்கிறது. ஒன்று நம்முடைய சொந்த விருப்பம், நம்முடைய தனிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றுவது அல்ல. இன்னொன்று வந்து சாத்தானின் விருப்பம், கெட்ட மனசாட்சியின்படி நாம் செயல்படுவது, அந்த விருப்பத்தை அல்ல. மூன்றாவது முக்கியமானது கடவுளின் விருப்பம், கடவுளின் திருவுளம், கடவுளுக்கு விருப்பமானதை அவருடைய கட்டளைகளை அவருடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றணும், செயல்படணும். அதனால் வெறும் போதனையோ அல்லது வெறும் ஜபமோ மட்டும் நமக்கு மீட்பை தந்துடாது. கடவுளுடைய திருவுளத்தின்படி நாம் வாழணும். நம்ம குடும்பத்தில், நம்ம பணி செய்கிற இடங்களில், இந்த சமூகத்தில் கடவுளின் திருவுளத்தை நம்ம நிறைவேற்றணும். எது செஞ்சாலும் எது யோசித்தாலும் இது கடவுளுக்கு விருப்பமா, இது கடவுளின் திருவுளமா அப்படின்னு நம்ம யோசித்து அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுறப்போ நாம் கடவுளை அடைய முடியும். அந்த நம்பிக்கையை இந்த நற்செய்தி நமக்கு தருகிறது. எனவே இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ, உம்முடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை வல்லமையை இறை ஞானத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும் தந்தாய். ஆமேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே.
உள்ளம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகனென்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, என் தேச எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் என்று ஏசாயா 45 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மிக பெரிதான மகிமையை காணப்போவது நிச்சயம். அன்று சாலமோன் ஆலயத்தில் ஜனங்கள் ஏகமாய் ஒருமனப்பட்டு துதித்த போதுதான் தேவ மகிமை மேகமாய் இறங்கியது. இன்றும் சபைகள் ஒருமனப்பட்டு துதித்தால் அதே மகிமையை காணலாம். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியேறிய போதுதான் தேவ பிரசன்ன மேகமாய் இறங்கி இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தியது. அதே மகிமையால் வழிநடத்தப்பட எகிப்தை விட்டு வெளியேறுவது அவசியமாயிருக்கிறது. எகிப்து என்றால் உலகத்தோடு ஒத்து போகிற இருள் வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த இருள் விலகட்டும், மேகம் வல்லமையா இறங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் மேக ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்திய எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா.
இந்த பாடலை கேட்கும் பாடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜெப மலைக்கு அழைத்து சென்று ஜெபிக்க கற்றுத்தாரும். அப்பா, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலை பயம் விரக்தி முற்றிலும் விலகட்டும். உமது குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.